பாடகி ஸ்வர்ணலதா அவர்கள் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆவார். இவர் 29 ஏப்ரல் 1973 கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்தவர். இவர் தந்தை பெயர் கேசி சேருக்குட்டி, அம்மா கல்யாணி. இவரது தந்தை ஒரு புகழ்பெற்ற ஹார்மோனிய கலைஞரும் சிறந்த பாடகரும் ஆவார். ஸ்வர்ணலதா அவர்கள் பாடகி மட்டும் இல்லாமல் ஹார்மோனியம், விசைப்பலகை ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். ஸ்வர்ணலதாவின் குடும்பத்தினர் பாலக்காட்டிலிருந்து கர்நாடகாவில் உள்ள சீமோகா நகருக்கு குடிபெயர்ந்தனர். அங்கேயே இவர் தனது உயர்கல்வியையும் கற்றார். ஸ்வர்ணலதா 1987 எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை சந்தித்து உயர்ந்த மண் படத்தில் பி. சுசிலா பாடிய பால் போலவே என்கின்ற பாடலை பாடி காட்டினார். ஸ்வர்ணலதாவின் குரலில் தனித்துவம் தெரியவே அதே ஆண்டில் மு. கருணாநிதி அவர்களின் கதை வசனத்தில் வெளியான நீதிக்கு தண்டனை படத்தில் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா எனும் பாடலை இயேசுதாசுடன் விஸ்வநாதன் அவர்கள் ஸ்வர்ணலதாவை பாட வைத்தார். அப்போது ஸ்வர்ணலதாவிற்கு வயது 14. பின்னர் இவர் 1988 வெளியான குரு சிஷ்யன் படத்தில் உத்தம புத்திரி நானு எனும் பாடலை இளையராஜாவின் இசையமைப்பில் பாடினார். சத்ரியன் படத்தில் உள்ள மாலையில் யாரோ மனதோடு பேச என்ற பாடலை இன்று வரையும் யாராலும் மறக்க முடியாத ஒன்று. 1994 இந்தியாவின் சிறந்த பின்னணி பாடகிக்கான வெள்ளித்தாமரை விருது கருத்தம்மா படத்தில் போராளி பொண்ணுத்தாய் என்ற பாடலுக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள், ஃபிலிம்பேர் விருதுகள் என பல விருதுகள் இவரின் பாடலுக்கு கிடைத்துள்ளது. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, உருது, மலையாளம், பெங்காலி, ஒரியா, படுகா உள்ளிட்ட பல மொழிகளில் 7000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இனிமையான குரல் வளமும் பன்முக பாடும் திறனும் கொண்ட இவர் ஸ்வர்ணங்களின் அரசி எனவும் இந்தியாவின் ஹம்மிங் குயின் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் நுரையீரல் பாதிப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஸ்வர்ணலதா அவர்கள் செப்டம்பர் 12, 2010 தனது 37வது வயதில் காலமானார். யாரும் எதிர்பாராத மரணம் அது.